இந்த ட்ரெஸ் தான் வந்து மகிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. நீங்கள் கஸ்டமைஸ் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் கொடுத்தேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து விசாரித்தேன் இந்த மாதிரி வந்து பால் கவுன் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க, 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. பார்த்தேன் நான் போய் போத்தீஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணேன், போத்தீஸாக ரொம்ப கூடையாக இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க சென்னை சில்க்ஸ் போயிட்டேன் நான். ஸோ சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இருந்துச்சுன்றதை உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி கீழே இந்த கலரு. ஸோ நான் என்ன பண்ணேன், போத்தீஸ் போயிட்டு போத்தீஸில் இந்த இந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மீட்ரு, அதாவது இந்த நெட் கிளாத்து ப்ளஸ் வந்து இந்த சென்டரில் வச்சுருக்க நெட்டு இந்த கைக்கு, இது எல்லாமே வந்து தனியாக நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ எடுத்து கொடுத்து நான் மேலே வச்சு தைக்க சொன்னேன். இதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு நடுப்புற ஒரு அசிங்கமாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க, எதையும் எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க, எனக்கு இது லூஸாக இருந்தாவே ஓகேன்னுட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து டோட்டலாக காசு வரும் பார்த்தீங்கன்னா 1300 வந்துச்சு. 1300 ரூபாய்க்கு நான் ஃபுல் ட்ரெஸ் வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இதில் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி இருந்தேன்ற ஃபோட்டோவும் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதுமாதிரிலாம் போகாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு 1000-1500 ட்ரெஸ் எடுத்து அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட கொடுத்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் பண்ணுற டைலருமே கொஞ்சம் நல்ல நாலேஜபிளாக இருக்கணும். ஸோ நான் இப்போ இதை கொடுத்ததை வந்து அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி தச்சு கொடுத்துருக்காங்க. திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாயா ஃபேஷன் சொல்லிட்டு இங்கே மகாலட்சுமி நகரில் இருக்காங்க. அவங்க வந்து நான் பிளவுஸும் சரி ட்ரெஸ்ஸும் சரி நல்லா தைப்பாங்க. நான் திருச்சிக்கு வந்ததுலேருந்து அவங்கள்ட்ட தச்சிட்ருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து இது ஸ்டிச் பண்ணேன், அவங்க 200 வந்து வாங்கிக்கிட்டாங்க இந்த ஸ்டிச்சுக்கு. ஸோ டோட்டலாக எனக்கு 1500 வந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இதுதான் வந்து மகிழ் பர்த்டேக்கு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ அடுத்து மகிழ் ட்ரெஸ் காட்டுறேன், அடுத்து வந்து ஹஸ்பண்ட் ட்ரெஸ் காட்டுறேன். ஸோ மகிழோட ட்ரெஸ் கலர் வந்து அதே ராயல் ப்ளூவில் கோட் ஷர்ட் வந்துச்சு. இதுவும் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1295 வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து மேட்சாக பேண்ட்டு உள்ளே வந்து ப்ளூ ஷர்ட்டு ஓவர் கோட்டு எல்லாமே சேர்த்து இது வந்து மகிழுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு. இது இல்லாமல் நான் ஒரு பர்த்டே ட்ரெஸ் எடுத்தேன். இந்த இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஸ்வாகா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இது உள்ளே வந்து ஒரு பனியன் போட்டு மேலே வந்து ஷர்ட் ஓப்பனில் விட்டுட்டு டவுசர்ஸ் வந்துச்சு. இது நான் ஒன்று எடுத்தேன். அடுத்து வந்து இது வந்துட்டு அண்ணா வந்தாங்க. ஸோ சிங்கப்பூர்லேருந்து அண்ணா வந்தாங்க, மகிழை பார்க்க வரப்போ மகிழுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பேண்ட்டு ஷர்ட் இருக்க மாதிரி. ஸோ இந்த மூணு ட்ரெஸ் வந்துட்டு மகிழுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து இருக்குது. அடுத்து ஹஸ்பண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணத்தில் வந்து அவங்க கோட் ஷர்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அது ராயல் ப்ளூ தீம் தான். ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன், அப்புறம் எங்கே கோட் ஷர்ட்லாம் போட போகுதுன்னு கேட்டாங்க. அதனால் அது அவங்க வந்து அந்த ட்ரெஸ் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தேன் மகிழுக்கு. இது வந்து மீஷோவில் எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டைகர் போட்ட ட்ரெஸ்ஸு. ஸோ இது இன்னும் போட்டில் மொத்தம் வந்து 4 ட்ரெஸ் இருக்குது மகிழுக்கு. பிறந்தநாள் அன்றைக்கி ஃபுல்லாக மகிழுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ நான் அவன் போட்டிருக்க ஃபோட்டோவும் வீடியோவும் ஆட் பண்ணுறேன். இதில் ஜுவல் செட் பார்த்திங்கன்னா குட்டி கல்யாணத்துக்கு வந்து நான் ஜுவல் செட் வாங்கினேன். அதாவது இது வந்து 1700 ரூபாய்க்கு இது எனக்கு கிடச்சிது. ரேட் வந்து சொல்ல நம்ப மாட்டேங்க, ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் தான் இது ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ண போகிறேன். என்ன இது வந்துட்டு க்ரீனில் இருக்குது, ஒன்று தெரிஞ்சிக்காது, ஏன் நைட் ஷூட்டுன்றதுனால ஒன்றும் தெரிஞ்சிக்காது ஃபோட்டோஸ்லாம் நைட் எடுக்கிறதுனால. அதோடு வந்து இந்த ரெண்டு வளையல் இதுவும் வந்து ஏடி ஸ்டோன். இது ஆக்சுவலாக மேரேஜுக்கு நான் வந்து வாங்கியிருந்த ரெண்டு பேங்கிள்ஸு. ஸோ இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டுக்கான ஜுவல்ஸு. மேக்கப்பாக எல்லாம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ வந்து எடுக்கிறேன். அடுத்து வந்துட்டு வரவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட், அதாவது நாங்கள் வரவங்க எல்லாருக்கும் வாங்கலை, குழந்தைங்களுக்கு மட்டும் ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெலடோஸ்கோப்பு. நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டன் கிஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஐயோ மகிழ் பிசாமர். ஸோ மகிழ் வந்து இப்போ ரொம்ப வந்து சேட்டை ஆகிட்டாரு, எதுவுமே வைக்க முடியல அவகிட்ட. இப்போ பாருங்க நான் மூடுறேன், அதை எடுக்கிறாரு. ஸோ இது வந்து வாங்கியிருந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு. அப்புறம் வந்து சாக்லேட் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளேவர் சாக்லேட் வந்து வாங்கியிருந்தேன்.
ஃப்ரூட் அண்ட் மின்ட் ஃப்ளேவர் சூ கேண்டின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோல்டு கலர் தீமில் வந்து பலூன்ஸு அப்புறம் வந்து இந்த பாப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தலையில் போட்டுக்கிறதுக்கு ஹாப்பி பர்த்டேக்கு கேப் வாங்கியிருந்தேன் கொஞ்சம். அப்புறம் இதுவும் வந்து குழந்தைங்கள்டன் கிஃப்ட் தான், அந்த கையில் வந்து ரோல் வந்து மாட்டி விடுவோம் இல்லையா அந்த ரோலு. இது வந்து ஒரு மூணு டைப்பில் வாங்கியிருந்தேன் கையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒட்டி விடுறது, ப்ளஸ் வந்து இந்த சவுண்ட் பாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் பாப்ஸ் சத்தம் வரும் ஊதுனா இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் வாங்கியிருந்தேன், அவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னுட்டு, மற்ற யாருக்கும் நான் வாங்கலை. ஸோ இதுதான் வந்து என்ன டெக்கரேஷன். ஸோ நாளைக்கு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறேன், டெக்கரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன்.